வணக்கம். எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் பூசணிக்காய் செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பூசணி விதைகளை வந்துட்டு நம்ம வேஸ்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அதை வந்துட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, ரெண்டாவது நம்மளுக்கு அதுக்கு டைமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை வேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அதை வந்து இப்படியே நம்ம குப்பையில் போடுறதுக்கு பதிலாக இந்த பூசணி விதைகளை நம்ம அதிலிருந்து பிரித்து எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு இதை நம்ம எப்படி சுத்தம் செஞ்சு நம்ம எதுக்காகலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம். இந்த இதிலேருந்து பூசணி விதைகளை தனியாக பிரித்து எடுத்து வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ பூசணி விதைகளை ஃபுல்லாக எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வைக்க போகிறோம். ஏன்னா ஊற வச்சோம் அப்படின்னு சொன்னோம்னா தான் நம்மளுக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த டஸ்டெல்லாம் போயிடும். அதனால் இப்போ அதை தண்ணியில் வந்துட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த டஸ்ட் எல்லாமே வந்துடும். இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இன்னொரு தடவை நல்ல தண்ணியில் ஒரு தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ இது நல்லா வந்துட்டு நல்ல தண்ணியில் போட்டுட்டு மறுபடியும் ஒரு தடவை கழுவி எடுத்து வச்சாச்சு. இது சுத்தம் பண்ணதுக்கப்புறமா இதை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 hours வந்துட்டு வெயிலில் வைக்கணும். அதாவது அந்த தண்ணி வந்துட்டு வெட் ஆகிற வரைக்கும். நம்ம வந்து இன்கேஸ் உங்ககிட்ட மைக்ரோவேவ் ஓவன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதில் கூட வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு வெயிலில் வைக்கலாம். இப்போ விதைகளை வெயிலில் காய வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா இந்த மாதிரி வந்துடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இந்த விதைகளை இப்போ 100 கிராம் இவ்வளோன்னு சொல்லிட்டு சேல் கூட வைக்கிறாங்க. நம்ம வந்துட்டு வீட்டில் கிடைக்கிற இந்த ஈஸியாக கிடைக்கிற விதைகளை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு அதில் கொட்டி ஃப்ரை பண்ணணும். பேனை அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் இந்த ஜஸ்ட் இந்த சீட்ஸை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் ப்ரௌனிஷாக வர வரைக்கும் அப்படியே சிம்மில் வச்சு இது பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ப்ரௌனிஷாக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை வந்துட்டு நம்ம ஜூஸ்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி இது பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இந்த தோல் வந்துட்டு மேல்தோலை வந்து எடுக்க வேண்டியதில்லை. இதை அப்படியே சாப்பிட்லாம், நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யும்போது நம்ம நட்ஸ் வைப்போம் இல்லைங்களா டெக்கரேஷனுக்காக, அந்த மாதிரி வச்சுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இந்த தோல் வந்துட்டு சாப்பிட பிடிக்காதவங்க அவங்க வந்துட்டு இந்த தோலை வந்துட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப டைம் இருக்கிறவங்க அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம குழந்தைகளுக்கு செய்கிற ஜூஸில் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செய்கிற ஸ்மூத்தி இந்த மாதிரி ஏதாவது ட்ரிங்க்ஸில் நம்ம இதை போட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிட்டுக்குவாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உரிச்செடுத்ததுக்கப்புறம் நல்லா பருப்பாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஒல்லியான உடல்வாக இருக்கிறவங்க இதை ரெகுலராக நம்ம அவங்க சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்துட்டு உடல் வெயிட் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் ஜஸ்ட் இந்த சீட்ஸ் மட்டும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி விதைகளை நம்ம வீட்டில் பூசணிக்காய் யூஸ் பண்ணும்போது வேஸ்ட் பண்ணாமல் அதை கண்டிப்பாக உபயோகமாக யூஸ் பண்ண பாருங்கள். இதில் அவ்வளோ ப்ரோட்டீன்ஸும் அயனும் வந்துட்டு இந்த சீட்ஸில் இருக்குது. மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.